ஏய், கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம நேத்து புதுசா ஸ்டார்ட் பண்ண டிராமாவோட அடுத்த பாட்டு தான் இப்ப பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்றதுதான், இப்பயும் சொல்றேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறமா லைக் பண்ணுங்க. மறக்காம போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த எபிசோடு ஸ்டார்ட் பண்ணும் போதே பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து ஜாலியாக கோயின் சாப்பிட்டுக்கிட்டே டப்பில் வந்து ஹாட் பாத் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த டைமுக்கு அவங்க தம்பிக்கிட்ட தான் ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. டே, நீ கவலையப்படாதடா, இனிமேல் நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் அவன் கேட்டே ஆகணும். அவன் முடியாது அப்படிலாம் எதுவுமே சொல்ல முடியாது. உட்கார்டானா உட்காருவான், நில்லுடானா நிற்பான், அந்த மாதிரி அவனை என் கைக்குள்ளே வச்சுருக்கேன். நான் அடுத்து லீவில் வரும்போது உனக்கு காசு எடுத்துகிட்டு வந்து தரேன், நீ கவலையப்படாத, நம்மளோட கிளினிக்கை எப்படியா நம்ம காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கா. பார்த்தா இது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு ஹீரோ பொறுமையா அப்பதான் நடந்து வரான். ஏன்னா இவளுக்கு தான் தெரியும்ல அவனுக்கு கால் ஒண்ணும் இல்ல அப்படின்றது. அதனால இப்போதான் ஹீரோ வந்து நிற்கிறதே ஹீரோயின் பாக்குறான். பார்த்த உடனே ஏய், நீ எதுக்குடா இங்க வந்து மரியாதையா வெளியில போ அப்படின்னு கத்துறான். ஏய், என்ன நீ நினச்சிட்டு இருக்க, இவ்வளோ தண்ணியை உன் ஒருத்திக்காக மட்டும் வேஸ்ட் பண்ணணுமா, நானும் தான் குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாத்ரூபெல்லாம் கழட்ட ஆரம்பிச்சிடறான். இவன் செம்ம காண்டாயிரா, டே தயவுசெய்து வெளியில் போடா, நான் குளிச்சுட்டு இதை வந்துடுறேன், அதுக்குள்ளே அப்புறமா நீ வந்து குளிச்சுக்கோ அப்படின்னு சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். அவன் பட்டு தண்ணியில் இறங்கிடுறான். இவன் சும்மா இல்லாமல் வேணும்னே இவன் கிட்ட வந்துட்டு இருக்கான். நீ என்ன சொல்லிட்டு இருந்த ஃபோனில், உன் கண் அசைவிலேயே நான் வேலை செய்வேன் அப்படின்னு தானே சொன்னேன் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஹீரோயின் சொல்கிறான், ஐயோ இல்லை, நான் சும்மா பந்தா காட்டுறதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தேன், எதுக்காக நீ இப்படி பக்கத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்க அப்படிங்கிறான். இவன் ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டன் ஆயிரும். இவன் வேணும்னே அப்படியே கிட்ட வந்துட்டு என்ன பண்றான்னா, கையை பொறுமையா பிடிச்சு அவன் மொபைல வாங்கலான்னு பாக்குறான். இவ கண்டுபிடிச்சா, கண்டுபிடிச்ச உடனே அவன் மூஞ்சிலே ஒரு இடி இடிக்கிறான். நங்குன்னு அவன் தள்ளி போய் வேறான். ஏன் எதுக்கடி என்ன அடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்துறான். பின்ன உனக்கு அறிவில்ல, இந்த மாதிரி ஒரு பையன் குளிச்சுட்டு இருக்க இடத்துல வந்து அவன் கூட க்ளோஸ் அப்ல வந்து உட்கார்ந்துட்டு இருப்ப, அது போனை வாங்கறதுக்காக இப்படி எல்லாம் நடந்துக்கிறியே, சீப்பா பாக்கிறதுக்கு தான் இவ்வளவு பெரிய பணக்காரன், ரொம்ப பெரிய மனுஷன் மாதிரி இருக்கிற, ஆனா பண்றதெல்லாம் பாரு, ரொம்ப கேவலமா சீப்பா நடந்துக்கிற அப்படின்னு கத்துறா. உடனே ஹீரோ வந்து சமாளிக்கிறான். இல்ல இல்ல, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணலாம், உனக்கு குளிக்கிறதுக்கு முதுகு தேய்ச்சி உள்ளன்னு தான் வந்த, நீ தான் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட, நான் மொபைல்லாம் வாங்க வரல அப்படின்னு அவன் சொல்றான். ஓ அப்படியா, அப்பனா என் காலை மசாஜ் பண்ணிவிட்டு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஷோல்டர்ல இவ காலை தூக்கி வைக்கிறா. ஓ பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு மொபைலை காட்டுற. மொபைலை காட்டின உடனே ஐயோ நான் எங்க பண்ண மாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் காலை அப்படி புடிச்சுக்கிட்டே இருக்கான். அவ்வளவுதான் ஓல்டு பாடி கார்டு வந்த உடனே இதை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. அப்படி நிக்கிறாரு அவரு. சின்ன முதலாளி, நீங்க என்ன பண்றீங்க, எதுக்காக இப்படி ஆயிட்டீங்க அப்படின்னு அந்த ஆள் கத்திட்டு இருக்கான். அவன் கூடியா, அதுவும் இந்த பையன் கூடியா அப்படின்னு இவர் கத்திக்கிட்டே ஓடுறாரு. ஐயோ பெரிய முதலாளி, உங்களுக்கு நான் துரோகம் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி மூக்கத்தோட மூக்குல இருந்து ரத்தம் வழியுது அப்படின்னு சொல்றா. அடப்பாவி, இதை ஏண்டா இவ்வளவு நேரமா சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா மூக்க துடைக்கிறான். இவர் போயிட்டு அவங்க அப்பா அம்மா ஃபோட்டோ எதிர்க்க கதறி கதறி அழுதுட்டு இருக்காரு. ஐயோ நான் வந்து பெரிய பாவம் பண்ணிட்டேன், உங்களோட பிள்ளைய ஒழுங்கா வளர்க்காம போயிட்டேன், உங்க ஒரே பிள்ளைக்கு வாரிசு இல்லாம போயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு, நான் என்ன பண்ண போறேன், தயவு செஞ்சு இந்த பாவத்தை பண்ண என்ன தண்டிச்சிருங்க அப்படின்னு அழுதுட்டே இருக்கும் போது டேக் அங்க வரான். வந்த உடனே கேக்குறான், எங்க ஹீரோ அப்படின்னு உடனே, அவரா, அவர் வந்து ஹார்ட் பாத் எடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றான். சரி நாம அங்க போகிறதுக்கு போகும்போது, ஐயோ நீ அங்க போகாதப்பா, அவர் ரொம்ப பிஸியா இருக்காரு, இப்ப அவர் ரொம்ப பர்சனலா இருக்காரு அப்படின்னு சொல்றான். பேசிட்டு இருக்கும் போது ஹீரோவும் ஹீரோயினும் அங்க வந்துடுறாங்க. இவனை பார்த்த உடனே வா நம்ம தனியா போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூப்பிடுறான். டேக்கும் போய் ஹீரோவோட வண்டியை அப்படியே தள்ளிக்கிட்டே கூட்டிட்டு போறான். அந்த டைம்க்கு ஹீரோயின் என்ன பண்றாரு, சாப்பாடு தட்டுலாம் அங்க இருக்கு, எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு இதெல்லாம் நல்லா இருக்கே அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும் போது இவர் கையை குறுக்க விட்டு, நீ எங்க போற, நீ அவங்க பின்னாடி தயவு செஞ்சு போகாத, அவங்க வேலை விஷயமா பேசுவாங்க அப்படின்னு நிறுத்திடுறாரு. எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரிஞ்சிடுச்சு, நீ என்ன வேணாலும் பண்ணலாம் இங்க இருந்து, ஆனா வந்து நீ பண்ற மோசமான தனத்துக்கெல்லாம் நான் ஒத்துழைப்பது மட்டும் என்னைக்கும் கனவு காணாத, அவரை மைக்கு இல்லான்னு பாக்குறியா நீ, அவருக்கு வந்து தப்பு தப்பா எல்லாத்தையும் நீ தான் சொல்லி கொடுக்குற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே இருக்கான். அவ எதையும் காதல வாங்கல, அவ பாட்டுட்டு ஆஹா சாப்பிட்றதுக்கு எல்லாம் நல்லா இருக்கே அப்படின்னு தட்டையே பார்த்துட்டு இருக்கா. ஐயோ சாப்பிட்றது என்ன அவ்வளவு மோசமான விஷயம் நான் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு இவ கேட்கும் போது இவன் அப்பதான் யோசிக்கிறான், இது தட்டை வச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கா, அடைச்சா போயிங்க இருந்து அப்படின்னு சொல்லிட்டு திட்டி அமிச்சிடறான். ஹீரோவையும் டேக்கையும் காட்டுறாங்க. அவன் என்ன சொல்றான்னா, நான் அந்த டிரைவரை வந்துட்டு எல்லா இடத்துலயும் தேடிட்டேன்,
அந்த சைடில் இருக்க சின்ன சின்ன தீவுங்கள்லாம் கூட ஆள் அமைச்சு விசாரிச்சிட்டேன். பட் அவனை பற்றின எந்த க்ளூவுமே இல்லை. அங்கே யாருமே வந்து அந்த மாதிரி எந்த ஆளையும் அடிபட்டு பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு ஹீரோ கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கான். முடிஞ்ச அளவு இன்னும் நல்ல நிறைய ஆளுங்களை அனுப்பி தேடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். ஓகேன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பும் போது கூப்பிடுறான். கூப்பிட்டு ஒரு பென்ட்ரைவை கொடுத்து, இதில் ஒரு வீடியோ இருக்குது, நாளைக்கு ஷேர் ஹோல்டர் மீட்டிங் நடக்கும் போது இந்த வீடியோவை போட்டு காட்டு அப்படின்னு சொல்கிறான். என்ன அப்படின்னு கேட்கும் போது சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இவன்கிட்டயும் அந்த வீடியோவில் என்ன இருக்குது அப்படின்னு அவன் சொல்லவே இல்லை. உடனே அதுக்கு அவன் சொல்கிறான், இவ்வளோ நாளுமே நீ புரியாத புதிராகவே தாண்டா இருக்க எனக்கு அப்படின்னு சொல்லி. மறுநாள் காலையில் ஆன உடனே வந்துட்டு நம்ம பழைய பாடி கார்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த பார் அவன் வந்தான்னா அவனை மட்டும் உள்ள விடவே விடாத, ஹீரோ எழுந்துக்கிற டைம் ஆயிடுச்சு, புரியுதா? அப்ப நான் போலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவ வரா. வந்த உடனே அவர் என்ன சொல்றாரோ, ஐயோ தாராளமா நீங்க போலாம், நீங்க போனா அவனை வந்து பத்திரமா பாத்துப்பீங்க, அவனை காப்பாத்துவீங்க எந்த கஷ்டத்துல இருந்தோம், ஆனா அவன் போனா அவனாலதான் அவனுக்கு கஷ்டமே வரும், வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. இந்த செக்யூரிட்டி பையன் அவளை சைட் அடிச்சுக்கிட்டே வந்து இவளை விட்டுறான். இவ உள்ள போய் எப்படியாவது ஹீரோ போட்டு தள்ளினு சொல்லிட்டு ரெடியா கத்தியெல்லாம் வச்சிருக்கா. அந்த டைமுக்கு வந்து நம்ம ஹீரோ இன்னும் போயிட்டு சின்ன முதலாளி எழுந்துட்டாரா அப்படின்னு கேட்கும் போது, அதே டைமுக்கு உள்ள இருந்து ஹீரோயே மரியாதையை வெளியில போ அப்படின்னு சொல்லிட்டு குவாடி கார்டை சொல்லிடுறான். இவனும் வந்துட்டு என்னடா இவன் எப்படி சொல்றானே இந்த பொண்ணை பார்த்து அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கும் போது ஹீரோயின் பின்னாடியே நின்றுட்டு இருக்கா. ஏய் நீ எப்படி இங்க வந்துட்டு யாரையும் விளையாட எப்படா விட்ட அப்படின்னு கத்துனோன்னு அப்ப நான் போகவா அப்படின்னு கேட்கிறா. உள்ள இருந்து ஹீரோ நீ உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு குரல் கொடுத்த உடனே அப்படியே டென்ஷன் ஆயிடுறாரு இவரு. ஹீரோயின் மட்டும் உள்ள போய் கதவு சாத்திக்கிறா. இவர் வந்து இந்த செக்யூரிட்டியை கத்துறாரு, உன்னெல்லாம் வேலைக்கு வச்சதுக்கு நான் ஒரு களிமண்ணை வாங்கி அங்கே உருட்டி வச்சிருக்கலாம்டா, அறிவு கட்ட முண்டமே எதுக்கடா அவளை விட்ட அப்படின்னு சொல்லிட்டு செம்ம காட்டு கத்து கத்துறாரு. ஹீரோயின் வந்து அவனுக்காக ஃப்ரூட்ஸ் அது இதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டு போயிட்டு இருக்கும் போது அந்த பொம்பளை பாடி கார்டு இருக்கா இல்லையா, அவ என்ன நினைச்சுக்கிட்டானா, இவனை நெருங்கினாதான் வந்து நம்மளால ஹீரோவை நெருங்க முடியும்னு சொல்லிட்டு இவனை மயக்கிறதுக்கு பாக்குறா. அதாவது நம்ம ஹீரோயினை செக்ஸியா போஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு நின்னுக்கிட்டு ஹனி அப்படின்னு கூப்பிட்ட உடனே ஹீரோயின் அப்படியே சுத்தி சுத்தி பாரு, யாரை கூப்பிடுது இந்த பொம்பளை அப்படின்ற மாதிரி, யாரு என்னையா கூப்பிடுற அப்படின்னு உடனே, ஆமா ஹனி உன்னதா, ஏய் பைத்தியம் உன்னை விட நான் ரொம்ப சின்ன பையன், உனக்கு புரியுதா புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேற திட்டுறா. காதல்னு வந்துட்டா பெரியவங்களாவது சின்னவங்களாவது ஒருத்தரை ஒருத்தருக்கு பிடிச்சாவே போதும் அப்படின்னு ஒன்று, ஏய் நீ என்ன பண்ற, நீ பண்றதெல்லாம் கொஞ்சமும் சரியில்லை, தயவுசெய்து தள்ளி போ அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேற பயப்படுறா. எனக்கு ஒரு சந்தேகம், சின்ன முதலாளிக்கு எதுக்காக உன்னை இவ்வளோ பிடிச்சிருக்கு, இந்த மூஞ்சில் அப்படி என்னதான் இருக்குன்னு நானும் பார்க்க வேணாமா, அதுதான் கிட்ட வந்து பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போதான் ஹீரோயின் நினச்சி பார்க்குற, காலையில் உள்ளே போன உடனே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி, ஏ என்னடா பண்ணுற என்னடா பண்ணுற அப்படின்னு கத்துறா. இவன் பார்த்தா சட்டையெல்லாம் போடாமல் ஏதோ பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தா அவன் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு தான் அவன் சொல்கிறான், ஆமாம் பின்ன வேற யாருன்னா கூப்பிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் நின்றுட்டு இருக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும்ல, அதனால தான் உன்ன மட்டும் வர சொன்னேன் அப்படின்னு சொல்றான். என்னதான் நான் பையனா இருந்தாலுமே கூட இந்த மாதிரி அறகுறையெல்லாம் என் எதிர்க்கு நிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. கரெக்டா அவ அதை யோசித்து பார்க்கும் போது இவ கேக்குற, அடுத்த வாட்டி நான் உள்ள போய் பாக்கட்டுமா அப்படின்ட்டு, அம்மா உன்னெல்லாம் உள்ள கூப்பிட மாட்டாங்கம்மா, நீ அதெல்லாம் பார்க்க கூடாது அப்படின்னு அவ அப்படியே முத்தம் கொடுக்கறாம கிட்ட வர, இதான் சாப்பிடணும்னா இதை சாப்பிடு என்ன விடையா, ஐயோ உண்மையாவே என்னோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லையா, இல்ல வந்துட்டு இவ என்னை இன்சல்ட் பண்ணிட்டு போறானா அப்படின்னு சொல்லி இவ முழிச்சிட்டு இருக்கா. போர்ட் மீட்டிங்ல காட்டுறாங்க, போர்ட் மீட்டிங்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லாரும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, ஹீரோ ஏன் இன்னும் வரல அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோட அங்கிள் சொல்றாரு, ஆ இப்போதானே அவன் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கான், அவன் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருப்பான், நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு மற்ற ஆளுங்கள்லாம் சொல்றாங்க, இவ்வளோ நாளாக நீங்களே நல்லா தானே சார் பார்த்துக்கிறீங்க, நீங்களே அப்படியே கண்டினியூ பண்ணி பார்த்துக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு அங்கிள் சொல்றாரு, ஐயோ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுங்க, என்ன தான் இருந்தாலும் நம்ம பழைய சேர்மனோட பையன் அவன் தான், அவனுக்கு தான் இது எல்லாமே சேரணும், இதுக்கப்புறம் அவன் தான் அதை மொத்தமா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. வீட்டுல ஹீரோயிட்ட காட்டுறாங்க, ஹீரோயினை வந்துட்டு பாக்குறதுக்காக இந்த பாடி கார்டு வந்திருக்கா, வந்து உள்ளே நான் ரொம்ப தனியா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது, நம்ம ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் விளையாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவ செக்ஸியா போஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கா. அப்ப ஹீரோயினோட மைண்ட் வாய்ஸ்ல, ஏண்டி இதெல்லாம் வந்து என் கிட்ட பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. ஐயோ எனக்கு இதுல எல்லாம் ஐடியா இல்லம்மா, தயவுசெய்து என்ன விடுமா அப்படின்னு சொல்லிட்டு இவ கதறா. இவள விடாம என்ன பண்றானோ, சோஃபால இழுத்துட்டு போயிட்டு தள்ளிட்டு வேணும்னு கிட்ட கிட்ட போயிட்டே இருக்கா, அவ பின்னாடியே போயிட்டே இருக்கா.
அப்ப டேபிள்ல ஒரு இடி இடிச்ச உடனே பார்த்தா மொபைல் வந்து விழுது. இவ கண்டுபிடிச்சிடுறாவோ, நீ வந்து என்ன தப்பா வந்து எல்லார்கிட்டயும் சொல்லலாம்னு சொல்லி வீடியோ எடுக்கிறதுக்காக வந்திருக்கியா, எதுக்காக இவ்வளவு கேவலமா நடந்துக்கிற அப்படின்னு சொன்ன உடனே இவ வேகமா அந்த மொபைல புடுங்கி வச்சுக்கிறான். பரவாயில்ல பரவாயில்ல, எனக்கு இதே போது, இது எனக்கு ஏத்த மாதிரி நான் எடிட் பண்ணி உன்னை வந்து தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லும் போது இவ கத்துறா, உனக்கு எல்லாம் வெக்கமா இல்லையா, நமக்குள்ள தொழில் போட்டி தானே இருக்கு, அதுக்காக இந்த மாதிரி எல்லாம் கேவலமா நீ நடந்துக்குவியா அப்படின்னு கத்தும் போது என்ன பண்றானா, இவளை அடிச்சு போட்டு இவ மேல ஏறி உட்காந்துடுறான். மறுபடியும் போர்டு மீட்டிங்ல காட்டுறாங்க, இவ்வளவு நேரம் ஆயும் வரல அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பா இந்த பையனுக்கு பொறுப்பே கிடையாது, இவன் கிட்ட நம்பி எல்லாம் நம்ம பிசினஸ கொடுக்க முடியாது, நீங்க தான் பாத்துக்கணும், நம்ம ஓட்டு எடுத்து இதுல ஃபைனல் பண்ணிடலாம், இன்னைக்கே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கோபமா பேச ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே டேக் என்ன சொல்றான்னா, ஆக்சுவலாக பார்த்தா அவர் ஒரு வீடியோ கொடுத்து இதை போட சொல்லியிருக்காரு, அவரால் வர முடியல அப்படின்னா இந்த வீடியோவை உங்கள் எல்லாருக்கும் எதிர்க்கையும் போட்டு காட்ட சொன்னார் அப்படின்னு இப்போ தான் சொல்கிறான். உடனே இவனுக்கு செம்ம ஆத்திரமாக வருது, எல்லாம் முடியிற நேரத்துக்கு எப்படி பண்ணி விட்டுட்டான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன வீடியோ அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க. எனக்கே தெரியாது, ஜஸ்ட் இப்போ போட்டால் தான் எனக்குமே தெரியும் அப்படின்னு சொல்கிறான். அந்த வீடியோவை போட்ட உடனே வீல் சேரில் எக்ஸசைஸ் பண்ணுற ரூமுக்கு வந்துட்டு அவன் சொல்கிறான், இப்போ எல்லாரும் ஒரு அதிசயத்தை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே நேரத்துக்கு வந்து வீட்டில் ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயினை வந்துட்டு அவர் என்ன சொல்கிறான்னா, இதுக்கு மேலே நான் இன்னும் விடுறதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை எடுத்துடுறா. பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடுறா, ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் செம்மையாக கத்திட்டு இருக்கா. இப்போதைக்கு உன்னை காப்பாற்ற யாரும் வரமாட்டாங்க டி செல்லம், எல்லாரும் வந்து போர்ட் மீட்டிங்கில் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அவளை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறா. அந்த டைமுக்கு என்ன ஆகுதுன்னா, வேகமாக வந்து ஹீரோ அவனோட வீல் சேரால் இடிக்கிறான், அவள் எகிரி போய் விழுறான். எழுந்த உடனே மறுபடியும் போய் அவளையே பிடிச்சிக்கிறா ஹீரோயின், நீங்க வெளியில போயிடுங்க, தயவுசெய்து இவ உங்களை கொல்ல பாக்குறா, நீங்க போங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ கத்திட்டே இருக்கா. மறுபடியும் இங்க வீடியோ காட்டுறாங்க, வீடியோல பார்த்தா அவன் எழுந்து போய் த்ரெட்மில்ல வாக் பண்றதுதான் அந்த வீடியோல இருக்கு. இவ ஹீரோயினை பிடிச்சி ஒரு தள்ளு தள்ளுறா, அவளா பறந்து போய் ஹீரோ மடியிலேயே உட்காந்துடுறா. உடனே வந்து எப்படியாவது இவங்களை குத்திடலாம்னு சொல்லிட்டு இவ கத்தி எடுத்துட்டு கிட்ட வரும்போது ஹீரோ என்ன பண்றான்னா, அவனோட வண்டியில தான் என்னென்னவோ இருக்கும் இல்லையா, அதனால ஃபர்ஸ்ட் சுடுதண்ணி எடுத்து அவன் மூஞ்சில ஊத்துறான். அவ டைவர்ட் ஆன உடனே அந்த வண்டியில இருக்க ஊசி எல்லாம் வச்சு இவளை குத்திடுறான். அவளும் இதுக்கு மேல இருந்தா மாட்டிப்போன்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னா, ஓடி போய் மாடியில இருந்து எகிரி குச்சி ஓடிடுறான். ஹீரோயின் பேக்க நம்ம வேக வேகமா வெளியில போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா வெளியில இழுத்துட்டு போகும்போது அங்க வந்துட்டு ஒரு பொம்மையில இடிச்சிடுறான். இடிச்ச உடனே அந்த பொம்மை லைட்டு எல்லாமே வந்து கரெக்டா ஹீரோவோட காலில் விழுந்துடுது. அவ்வளவுதான், ஒரே கத்து கத்துறான், காலில் செம்மையா ஆட்டி போட்டு. இங்கவா ஹீரோ நடக்கிறத பார்த்து எல்லாரும் ஷாக்ல இருக்காங்க, வில்லன் சொதப்பிடுச்சுன்னு சொல்லிட்டு செம்ம காண்டில் இருக்கான். அதனால என்ன பண்றான்னா, டேக்கு வந்து பயங்கரமா திட்டுறான். அவன் கூட இவ்வளோ ஃபாலோ பண்ணிக்கிட்டு அவனை பத்தி இவ்வளோ தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஆனா அவன் நடப்பான்றது உனக்கு இப்போ வரைக்கும் தெரியலல்ல அப்படின்னு திட்டுறான். உடனே அதுக்கு டேக் சொல்றான், என்கிட்ட அவன் எல்லாத்தையும் மறைச்சிட்டான், நான் என்ன பண்றது, எனக்கு இந்த நாள் வரைக்கும் தெரியாது இந்த விஷயம் அப்படின்னு சொல்லும் போது, இப்போதான் எனக்கு ஃபோன் வந்தது, அந்த பொண்ணும் வந்துட்டு ஏடாகடமா சொதப்பி விட்டுட்டு அங்கேருந்து ஓடி போயிட்டாலாம், அவளும் வந்து அவனை கொலை பண்ணவே இல்லை, எல்லாமே எனக்கு சொதப்பலா இருக்கு அப்படின்னு இவன் புலம்புறான். அதுக்கு டேக் சொல்றான், விடுங்க நம்ம பார்த்துக்கலாம், வேற எதுனா அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது, இல்லை இல்லை எனக்கு உன் மேலே சந்தேகமா இருக்கு, நீ அவன் கூட சேர்ந்துக்கிட்டு எனக்கே வந்து ஏதோ பண்றேன்னு தோணுது, நான் வந்து சின்ன வயசுலேருந்து உனக்கு தூக்கி வளர்த்து சோறு போட்டு வளர்த்து வச்சுருக்கேன், நீ போட்டிருக்க சட்டையிலேருந்து நீ வச்சிருக்க எல்லா திங்ஸும் நான் உனக்கு பிச்சையாக போட்டது, ஆனால் நீ எனக்கே துரோகம் பண்ணுறியோன்னு எனக்கு கோபமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்துறான். இவன் என்ன பண்ணுறான்னா, காரை அதே இடத்துல நிறுத்திட்டு இறங்கிட்டு, உன்னோட கார் தானே இது, தயவுசெய்து நீயே எடுத்துக்கிட்டு கிளம்புடா அப்படின்னு சொல்லி வெளியில் போயிடுறான். இங்கே ஹீரோயினோட தம்பியை காட்டுறாங்க, யாரோ ஒளிஞ்சிட்ருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவன் பொறுமையாக திருட்டுத்தனமாக போய் பார்த்தா, அங்கே வேற யாரும் இல்லை, அந்த பொம்பளை பாடிகார்டு இருக்கால அவள் தான் இங்கே வந்து ஒளிஞ்சிட்ருக்கா, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம், மருந்தெல்லாம் இருக்கும்னு சொல்லி. கரெக்டாக இவன் என்ன பண்ணுறான்னா, இவனை அடிக்கலான்னு போகிற நேரத்துக்கு அவன் எதையோ எடுத்து இவளை அடிச்சிடறான். அவரோட மயக்க தெளிஞ்சு இப்போ தான் எழுந்துக்கிறான். எழுந்துக்கும் போது நியூஸில் பார்த்தா இவளை தான் ஃபோட்டோவெல்லாம் போட்டு சொல்லிட்டு இருக்காங்க, அதாவது விஐபிங்கள்லாம் காசு வாங்கிட்டு கொலை பண்ணுறவ, இவ்வளோ ஹைட் இருப்பா, இவ்வளோ வெயிட் இருப்பான்னு கஷ்டப்பட்டு ரிமோட்டை எடுத்து ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அவன் வந்துடுறான். இப்போ தான் எழுந்து நீ அப்படின்னு சொல்லி, சாரி நான் வந்து உன்னை திருடன்னு நினைச்சு அடிச்சிட்டேன், மற்றபடி நான் வேணும்லாம் பண்ணலை, உனக்கு மருந்து போட்டிருக்கேன், அது மட்டும் இல்லாமல் இந்த மருந்தெல்லாம் சாப்பிட்டுட்டேன்னா உள்ளே இருக்க காயெல்லாமும் ஆறிடும் சொல்லிட்டு இவன் வந்து ரொம்ப அப்படியே கேர்ஃபுல்லாக அவளை பார்த்துக்கிறான் பத்திரமா.
இருக்கான், நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி. இவனும் வந்து அவளை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறான், அவளுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். நீ ட்ரெஸ் எல்லாம் மாற்று, நான் சாப்பாடு எதனா செஞ்சுட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு அவன் சொல்றான். இவளுக்கே அவனை பார்க்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஐயோ நமக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி. இவன் நினைக்கிறான், நம்ம இங்கிருந்து போறதுக்குள்ள அவனுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்ற மாதிரி. உடனே என்ன பண்றான்னா, இவளோட வேலை இன்னும் முடியல இல்லையா, அதனால வந்து இன்னொருத்தவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கிறா. நான் கொடுக்குற வேலையை நீ முடிச்சிரு, எனக்கு வனத்துல பாதியை உனக்கு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்கிட்ட சொல்லி பேசிட்டு இருக்கா. அதே டைமுக்கு வந்துட்டு இவன் தம்பி இருக்கான் இல்லையா, அவனுக்கு ஒரு வேலை வருது. வேலை சரியா காசு கொடுக்குற 20,000 ரூபாய் அப்படின்னு சொன்ன உடனே அவனும் ஓகே சொல்லுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை, சரி ஓகே நான் டீட்டெயில்ஸும் போட்டோவும் உனக்கு அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு வச்சிடறான். ஹீரோவோட போட்டோ தான் வந்திருக்கு. போட்டோவை பார்த்த உடனே இவன் டென்ஷன் ஆயிடறான், இவனா இவனால நடக்க முடியுமா, இதெல்லாம் தெரிஞ்சும் நம்ம ஏன் அவ சும்மாவே இருக்கா, ஏன் நம்ம கிட்ட அவ சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேலதான் கோவப்படுறான். இவன் வந்து கேக்குறாடே, எங்கடா போற அப்படின்னு உடனே, நீ ரெஸ்ட் எடு, நான் நைட்டு டின்னருக்குள்ள வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு அங்கிருந்து ஓடிடுறான். ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது. ஈவினிங் வந்து அடுத்த எபிசோட் போட்டுறேன். இந்த எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா தானே எனக்கும் தெரியும். ஸோ மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அதே மாதிரி நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க, நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய் பாய்.